எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோட கண்டென்ட் வந்து ஒரு புரோட்டீன் மாஸ்க் ஃபார் ஹேர். அதை நான் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் இப்போ உங்கள் முன்னாடி ஆன் ஸ்க்ரீன் வந்திருக்கேன். ஐ கேன் கிவ் யூ அ ஸ்ட்ராங் அஷூரன்ஸ் தட் இந்த பேக் 100% ரிசல்ட் சூப்பராக இருக்கும். சீரியஸாக நான் சொல்கிறேன். லைக் நீங்கள் நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு கேட்டிங்க, ஹேர் வந்து நீங்கள் வந்து கண்டிஷனர் சீரம் யூஸ் பண்ணுறதுல சொல்கிறீங்க, பட் இட் லுக்ஸ் ஸோ ஷைனி. ப்ளஸ் வந்து எனக்கு ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறது நான் கவனிக்கிறத விட நீங்கள் வந்து வீடியோஸோட டைம் ஸ்பேன் வச்சு, அதாவது 2 weeks 3 weeks முன்னாடி இந்த லென்த் இருந்தது இப்போ இந்த லென்த் இருக்குங்கிற வரைக்கும் நீங்கள் கவனிச்சிருக்கீங்க. அதுக்கான ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் இந்த பேக் ஆக்சுவலி. சாரி, பேக்ரவுண்ட்லாம் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும்னு கண்டுக்காதீங்க. ஸோ இதில் என்ன இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் தான், ரொம்ப சிம்பிளான ஒரு 4 things மெயினாக வச்சு நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இது எல்லாரோட வீட்லேயும் இருக்கும், பட் வந்து நமக்கு தெரியாது இதில் இந்த அளவுக்கு யூசஸ் இருக்குதுன்னு, சத்தியமாக நமக்கு தெரியாது. இந்த வீடியோ பார்த்தோன்னா நீங்களும் அதான் ஃபீல் பண்ணுவீங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு இது தெரிய வரும்போது நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ எடுக்கிறேன், எப்படி யூஸ் பண்ணுறேன், எப்படி மிக்ஸ் பண்ணுறேன், எப்படி அப்ளை பண்ணுறேன், அதை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அது ரிசல்ட் கொடுக்குற ஒரு விஷயமாக இருக்கும். இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, இது குழந்தைங்கலேருந்து எல்லாருமே போடலாம். இது எதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஹேருக்காக நல்ல ஒரு ப்ரோட்டீன் இது கொடுக்கும், நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஷைன், ஒரு லஸ்டர், என்ன சொல்கிறது, ஒரு ஹெல்த்தியான ஹேர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் இது கண்டிப்பாக கொடுக்கும். எந்த ஒரு ஹெர்பல் மாஸ்க் நீங்கள் போட்டிங்கனாலும் இந்த டாட்ஸ், இந்த பொடி பொடி தூள் தூள் இருக்க தான் செய்யும். அது வந்து கம்ப்ளீட்டாக முடி ட்ரை ஆகும்போது அதுவே உதிர்ந்துடும். பட் வந்து ஹெல்த்தி, கம்ப்ளீட் ஹெல்த்தி, அதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். ஓகே, நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ஃபியூ திங்ஸ் நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். அதாவது இந்த விஷயங்கள் வந்து நம்ம ஊற வச்சு யூஸ் பண்ணணும். என்னென்னா, கசகசா, வெந்தயம், அப்புறம் வந்து சுண்டல், வெள்ளை சுண்டல். இது மூணுமே நீங்கள் வந்து ஒரு நாள் முன்னாடி ஓவர் நைட் வந்து நம்ம ஊற வச்சிடணும். கசகசா என்ன பண்ணும் நம்ம ஸ்கேல்புக்கு அப்படின்னா, நல்ல ஒரு லஷர், நல்ல ஒரு ஷைனிங் வந்து கொடுக்கும். அடுத்து வந்து வெள்ளை சுண்டல் வந்து ஹைலி ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ், நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ரூட்ஸ்க்கு மெயினாகவே வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். வெந்தயம் வந்து ஆப்வியஸாக சூப்பரான ஒரு ஸ்மூத்தனிங் எஃபெக்ட் கொடுக்கும், ஒரு ஷைன் கொடுக்கும். ப்ளஸ் இது டேண்ட்ரஃப்க்கும் ரொம்ப 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 நல்லது. இது மூணுமே சேர்த்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபாலையும் அது இன்டென்ஸாக வந்து ஸ்டாப் பண்ணும். ப்ளஸ் நல்ல ஒரு ஹெல்த்தி ஹேர் நம்மளுக்கு ஆப்வியஸாக கிடைக்கும். இப்போ இது மூணுமே வந்து நம்ம வந்து அரைச்சிடலாம். கசகசை வந்து அப்படியே அந்த தண்ணியோடவே ஆட் பண்ணிவிடுங்க. சுண்டலும் ப்ளஸ் வந்து வெந்தயம் வந்து அந்த தண்ணியை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்சியில் ஆட் பண்ணி ஸ்மாஷ் பண்ணிக்கணும். இதில் எக்ஸ்ட்ராவாக இது இல்லாமல் எந்த தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ண வேணாம். இதுவே வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வந்து கிரைண்ட் ஆகி ஒரு சூப்பரான பேஸ்ட் கிடைக்கும். சின்ஸ் நம்ம வந்து ஓவர் நைட்டே சோக் பண்ணி வச்சுருக்கனால நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் சாஃப்டாக கிடைக்கும். எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் போதும், அதிகமாக எடுக்க வேண்டாம். இதுவே உங்களுக்கு வந்து இனஃபாக இருக்கும். அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பனானா. பனானா வந்து ஹேருக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மாஸ்க் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, இது அந்த மூணு பொருளில் என்னென்ன இருந்ததோ ஒன்றா சேர்ந்து பனானாவில் இருக்குது. ஹேருக்கு வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கும், சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ப்ளஸ் வந்து ரூட்ஸ்க்கு வந்து நல்லாவே ஒரு ஸ்ட்ரென்த்தனிங் ஏஜென்ட்டாக இருக்கும். ஒரு சில்கி ஸ்மூத் எஃபெக்ட், ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் வந்து ஒரு சில்க் அண்ட் ஸ்மூத் எஃபெக்ட். உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு அயனிங் பண்ணதுக்கப்புறம் சீரம் செட் பண்ணி பண்ணால் எந்த ஒரு ஃபினிஷ் இருக்குமோ அது வந்து பனானா கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து வெந்தயம், கசகசா அண்ட் சுண்டல் வந்து அரைச்சிட்டோம். பாருங்கள் அந்த பேஸ்ட் எவ்வளோ சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தி க்ரீம் மாதிரி இருக்கும், ஒரு ஒயிட் க்ரீம் மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம பனானாவும் ஆட் பண்ணி ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அதே ஜார்லேயே நீங்கள் போட்டு வந்து ஸ்மாஷ் பண்ணிடலாம். ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து இது மூணு ஒன்றா, ஐ மீன் 4 things ஒன்றா சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு வந்து நல்லாவே ஒரு திக் கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ரூட்ஸில் அது பெனிட்ரேட் ஆகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்லா சாஃப்ட் அண்ட் சப்ளாவும் கண்டிப்பாக வரும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டும்தான் பாருங்கள்.
இப்போ நீங்கள் வந்து ஒரு இப்போது குழந்தைங்களுக்கு நம்ம செர்லாக்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒரு எக்ஸாக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ நான் வந்து ஹேரில் அப்ளை பண்ணிடுறேன். இது அப்ளை பண்ணும்போது உங்கள் ஹேர் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்கணும், ஈரம் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப முக்கியம் ஆயில் இருக்கக்கூடாது. நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஹேருக்கு எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் கொடுக்குறோமோ அதை விட 10 times நம்ம வந்து ஸ்கேல்புக்கு கொடுக்கணும். அதாவது முடியோட வேருக்கு தான் நம்ம ரொம்ப ரொம்ப அதிகமான கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும். ஏன்னா அங்கே இருந்து தான் ஸ்ட்ரென்த்து வருது, அங்கே இருந்து தான் ஹேர் ஃபால் ஆகுது, அங்கே இருந்து தான் உங்கள் ஹேருக்கு வேணுங்கிற எல்லா விட்டமின்ஸும் வந்து வருது. ஸோ அப்போது நம்ம ஃபோக்கஸ் வந்து அங்கே தான் இருக்கணும். வென் வி ஹாவ் டு ஸ்ட்ரென்தன் அவர் ஹேர், நம்ம வந்து ஸ்கேல்பில் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி ஈவனாக கை நல்லா விட்டு ஸ்மச் பண்ணி ரெண்டு சைடும், மெயினாக உங்கள் நேப் ஏரியாலலாம் அப்ளை பண்ணுங்கள். நம்ம எப்போவுமே பேக் போடும்போது இந்த பின் கழுத்து பொடனியில் இருக்கிற ஹேர் பொடனையோட ஸ்கேல்பை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். அப்படி விடாமல் நீங்கள் எல்லா இடத்துலையுமே ஈவனாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு அதிகமாக வேர்வை வந்து சேர்ந்து அந்த பொடனியில் தான் நிற்கும், அங்கே தான் அதிகமாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகிட்டுருக்கும். ஸோ அங்கேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரூட் டிப்ஸ் முடியோட நுனிலையும் கம்ப்ளீட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கிளச் மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் 30-45 minutes விடணும். அது ஒரு மாதிரி டைட்னிங் கொடுக்கும், அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எக்ஸலண்ட் ரிசல்ட் கொடுக்கும்.